இன்னைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாள். இந்த பர்த்டேக்கு நான் வந்து ஒரு வெஜிடேரியன் ட்ரீட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிஷ் பண்ணுறேன், அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றது டீட்டெயில்டு வீடியோவில் பாருங்கள். அண்ட் அதோட கிளிம்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து இப்போ மணி என்ன அப்படின்னா, எங்கள் கிளாக்கில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டும். ஸோ டைம் வந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக 3:45க்கு எழுந்திரிச்சேன். ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு பருப்பு வேக போடலாம். வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து ஐட்டம்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் செய்கிறது ஈஸி. சுரக்காவும் பீர்க்காங்காவும் போட்டு ஒரு தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அரைச்சி விட்ட கூட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ண போகிறேன். என்னடா காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சுரக்காவும் சாரி பீர்க்காங்காவும் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கே இப்போ தான் ஐடியா வந்துச்சு, சரி இப்படி பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து சுரக்காவும் வந்து ஒரு சின்ன சுரக்கா தான் இருக்குது, அண்ட் பீர்க்காங்காவும் சின்ன பீர்க்காங்க தான் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. நீல கத்திரிக்காய் இருக்குது, அண்ட் இதை வச்சு வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் காரமாக செஞ்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பிரிஞ்சோலை நல்லெண்ணெய் ரோஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பூண்டு வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன நீல கத்திரிக்காய்னால நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருந்தேன். அதுவே நல்ல மசாலா இறங்குறதுக்கான ஷேப்பாக இருந்துச்சு. அண்ட் தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள், முக்கியமாக இதுக்கு வந்து கறி மசாலா போடணும். நான் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா போட்டு உப்பு போட்டு இந்த நல்லெண்ணெயிலே நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுக்கும்போது வந்து நல்லெண்ணெயிலே வெந்து வரும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிடலாம். இது பாப்பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 3 அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. இதுல வந்து உருளைக்கிழங்கு, இதுல வந்து இப்ப பொரியல் பண்ண போறேன், அண்ட் இதுல சாம்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப் சொல்கிறேன், முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது முள்ளங்கியை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அப்படி வதக்கும்போது அந்த ஒரு முள்ளங்கிக்கு ஒரு வாசனை இருக்கும் தெரியுமா, அந்த வாசனையும் போயிடும். அதே சமயம் சாம்பாரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி அது வந்து ஹாஃப் பாயிலாக வந்து எண்ணெயிலே வதங்கிடணும். அப்போ தான் வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப வதக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து டேஸ்ட்டும் அவ்வளோ பெருசாக அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். பருப்பு வச்சுருந்தேன்ல, அதில் பாதி எடுத்து கடைஞ்சி தாளிச்சுட்டு போகிறேன். அண்ட் வந்து பாதியை வந்து சாம்பாருக்கு ஊற்றிட்டு போகிறேன். அண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட டேவை வந்து ஸ்பெஷலாக்குது. இன்றைக்கி என் பாப்பாக்காக நான் வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்யணும் அப்படின்ட்டு, அவளுக்கு வந்து பால் பாயாசம் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது என்னென்னா ஜவரிசி பாயாசம். ஸோ ஜவரிசி பாயாசம், வடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு பிடிக்கும். அண்ட் ஸ்கூலுக்கு வெஜிடேரியன்லாம் கொடுக்கணும், நான்வெஜ் அலவுட் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வெஜிடேரியன் ட்ரீட் செய்யலாம் அப்படின்றதுக்காக அவளுக்காக மார்னிங் வந்து 4:00 எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை.
அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், ஐயோ இன்னைக்கு பாப்பா பர்த்டே அந்த மாதிரி. என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேவும் பாப்பா பர்த்டேவும் ஒன் டே கேப்பில் வரும். ஸோ அந்த 3 days வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீல் ஆகும். நெய் ஊற்றிருக்கேன் பாயாசம் செய்கிறதுக்கு. கொஞ்சோண்டு பிஸ்தா எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து பிஸ்தா போட்டால் பாயாசம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூஸை வறுத்துக்கலாம், ஏன்னா வந்து பிஸ்தா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். கேஷ்யூஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிஸ்தாவையும் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே நெய்யில் கொஞ்சம் வெர்மிசெல்லியை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது ரோஸ்டர் தான், ஸோ லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஜவ்வரிசி அண்ட் அது வெந்து தண்ணி வெந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலே வந்து வெர்மிசெல்லியும் வந்து அதாவது சேமியாவும் வெந்துடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் குக்கிங் போயிட்டுருக்கு. நான் வந்து எனக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கு, என் மாமனார் மாமியாருக்கு அண்ட் வீட்டில் ஒரு அம்மா வந்து ஹெல்ப்க்க வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வடை மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். வடைக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கொத்தமல்லி போட்டு பாருங்கள், வாசமும் நல்லாயிருக்கும், வடையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். டைம் இப்போ வந்து என்ன அப்படின்னா, டைம் பாருங்கள், டைம் இப்போது 7 ஆக போகுது. கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 2.5 hours நான் வந்து சமைச்சிருக்கேன், பிகாஸ் ஆஃப் வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சனால. ஃபஸ்ட்டு சாலட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என் பொண்ணுக்கு வந்து குக்கும்பர் சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து பீர்க்கங்காவும் சுரக்காவும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி, தேங்காய் கூட்டு மாதிரி. அண்ட் வந்து அவளுக்கு பருப்பு தாளிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ பருப்பு தாளித்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து நல்லா தண்ணி பருப்பு இது. அண்ட் பெரியவங்களுக்கு வந்து சாம்பார், முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன். அண்ட் வந்து வந்து நல்லெண்ணெய் பிரிஞ்சால் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வடைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சிட்டேன், சாப்பிடும்போது வறுத்துக்கலாம் அப்படின்னு. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது வறுத்துருவேன். அண்ட் சுட சுட சாதம், நீ குக்கரில் வச்சுருக்கேன் சாதம். அண்ட் கடைசியில் வர்றது தான் இந்த பாயாசம்.